அனைவருக்கும் வணக்கம். தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக அதிக சத்து நிறைந்ததாக நாம் பசும்பாலைத்தான் கருதுகிறோம். ஆனால் நகரங்களில் நாம் அருந்தும் பால் உண்மையிலேயே பசுவின் பால் தானா என்பதில் பெரும் சர்ச்சை நிலவுகிறது. இன்று நாம் பயன்படுத்தும் பாக்கெட் பால் 50% பால் பவுடர், 30% தண்ணீர், 20% மட்டுமே பாலை கொண்டு தயாரிக்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆக நான் இப்போது அருந்துவது உயிர் சத்து எதுவும் இல்லாத வெறும் வெள்ளை நிற நீரைத்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து தேங்காய் பாலில் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? பொதுவாக தேங்காயை அதிக உபயோகித்தால் அது மாரடைப்பில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று கருதி பலர் அதனை சாப்பிடுவதை விட்டுவிட்டனர். அது உண்மையல்ல. தேங்காயில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான். தேங்காயை சமைக்கும் போதுதான் அதிக கொழுப்பாக மாறுகிறது. தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்திற்குள் பச்சையாக சாப்பிட்டு விட்டால் அதுதான் அமிர்தம். இது நமது உடலில் உள்ள சகல விதமான நோய்களையும் குணமாக்கும். கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை அகற்றும், இரத்தத்தை சுத்தமாக்கும், உடலை உரமாக்கும், உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கும். தேங்காயை குருமா வைத்து சமைத்து உண்டால் கெட்ட கொழுப்பாக மாறிவிடும். எனவே சமைக்காமல் அப்படியே சாப்பிட வேண்டும். பழங்காலத்தில் இறக்கும் தருவாயில் இருக்கும் நபர்களுக்கு தேங்காய் பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பு செய்துள்ளார்கள். ஆனால் இப்போது பாக்கெட் பால் ஊற்றி துக்கத்தில் ஆழ்கிறார்கள். தாய்ப்பாலுக்கு மாற்றாக தேங்காய் பாலை குழந்தைகளுக்கு கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது இரசாயன கலவையுடன் பாக்கெட் பால் கொடுத்து மேன்மேலும் நோய்களை வரவழைத்துக் கொள்கிறார்கள். காலையில் தேங்காய் துருவி அதனை அரைத்து பால் எடுத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் சேர்த்து காலை நேர டீ காஃபிக்கு பதிலாக தந்து பாருங்கள். அவ்வளவு ஆரோக்கியமான சிற்றுண்டி அது. அதன் பலனை சில நாட்களிலேயே உணர்வீர்கள். தாய்ப்பாலில் இருக்கும் மோனோலாரின் என்னும் சக்தி தேங்காயை தவிர வேறு எந்த பொருளிலும் இல்லை. நன்றி.